ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இப்போ இந்த யூனிட்ஸ் பார்க்கலாம். UN ஸ்பேஸ், இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம சென்டிமீட்டர், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மீட்ரோ இல்லை யூனிட்ஸ் யூனிட்ஸ் வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ண போகிறோம். சென்டிமீட்டர் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா சேஞ்ச் ஆகாது. இந்த இது வந்து யூனிட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் இப்போதி கரண்ட்டில் என்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லி மீட்டராக இருக்கிறத வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். இப்போ 10 mm ஈக்குவல் டு 1 cm. ஓகே, எப்படி நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஷார்ட்கட் DWG யூனிட்ஸ் ஸ்பேஸ் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு இன்ச்சஸ், செகண்ட் ஃபீட்டு, தேர்டு மில்லி மீட்டர், ஃபோர்த் சென்டிமீட்டர். ஓகே, ஸ்பேஸ் 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 எல்லாமே ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுங்க. SS கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் என்டிட்டிஸ் இன் பேப்பர்ஸ் ஸ்கிரிப்ட் ஸ்பேஸ்னு ஒரு தான். இப்போ மவுஸை வந்து ஸ்க்ரோல் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சென்டிமீட்டர் மாறிடுச்சு. இப்போ UN ஸ்பேஸ் சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ 650 இந்த MM வந்து 65 மாறிடுச்சு. 6.5, 4.5, 4.44. ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட்ஸை வந்து கன்வர்ஷன் பண்ணணும்.